சீக்கிரம் வாங்க இது வெளிய கூட்டிட்டு வாங்க உள்ள வாங்க அபி அபி இப்ப கை எப்படிமா இருக்கு இப்ப பரவாயில்லை பாட்டி மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டியா சரவணா ஒரு வாரத்துக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா காயம் சீக்கிரம் ஆறிடும்னு டாக்டர் சார் சொல்லிருக்காரு அபிக்கு ஒண்ணு ஆகாது சரவணா இவளோட மனசு மாதிரியே இவளுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் சரி சரி நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க என்ன சரவணா நான் பேசுறதை இன்னும் நீங்க ரெண்டு பேரும் மனசுல வச்சிருக்கீங்களா ஐயோ அப்படியேலாம் ஒண்ணு இல்லம்மா அப்புறம் என்ன சரவணன் ஊங்க ஆமா சரவணன் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பாருங்க போங்க bro வீட்டு விட்டு போனவே ராஜா மரியாதை வீட்டுக்குள்ள போறா போங்க ஏய் தங்கம் ஏய் இங்க வாடா இதுல உட்காரு வீடு சூப்பரா மாறிச்சுலப்பா ஆமாண்டா தங்கம் என்னப்பா திடீர்னு மொத்தமா மாத்திட்டாங்க எல்லாம் உங்களுக்காக தான்டாமா இப்பதான்ப்பா நம்ம ரூம பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு சரிடா சரவணன் ஆ दवारे मैडम अभी मीना मैडम को बुलाएंगे आवंगे तो ये दल्ला पनीर पांगे आंगले पे एक थैंक्स चल टोल्ला माँ सही पांग என்ன அபி ஆட்டோஸ் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி தேங்க்ஸ் தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத அபி மீனாம் எடுத்துக்க சொல்லு இவதா உனக்காக எல்லாத்தையும் ஒரே நைட்ல பாத்து பாத்து ரெடி பண்ண இன்னுமே இந்த சென்டிமென்ட்டல இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது நீ வேணா பாரு கிரி 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 சாமியே போன பிறகு பூசாரிக்கு என்ன வேலை நானும் வரேன் வா உடம்ப பாத்துக்குமா
ரொம்ப தேங்க்ஸ் அபி. இவ்ளோ மொத்தமா வீட்டு விட்டு அனுப்பலான பார்த்தா இப்படி எல்லார்கிட்டயும் முட்டு வாங்கிட்டு காலே. தாண்டா உனக்கு ரத்தம் கொடுத்தாங்க. அபி என்னடா இப்ப உனக்கு ஹாப்பி தானே? சரி இருங்க, அப்பா போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். பாக்கட்டுங்க. எப்படி இருக்கு அபி? நல்லா இருக்குப்பா. அபி நான் டிஃபன் கேக்கல, உன் கை இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். கொஞ்சம் பரவாயில்லப்பா. சரியாயிட்டுண்டா தங்கம், கவலைப்படாத, இனிமேல் உனக்கு எல்லாமே ஜெயந்தான். இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி அம்மா வீட்டுல உனக்கு தனி மரியாதை தான். போ. அபி என்னாச்சுரா, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. டேய் சொல்லுடா, அப்பா நான் கேக்குறேன்ல. அம்மா இல்லாம என்ன வளர்க்கறதுல நீங்க படுற கஷ்டத்தை நான் தினம் தினம் பாக்குறேன்ப்பா. உங்க கஷ்டத்தை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. டேய் அபி எனக்கு என்னடா கஷ்டம், நான் ரொம்ப சந்தோஷமா என் செல்லத்தை பாத்துக்கிறேன்டா. இது என்னோட கடமை இல்ல அபி, என்னோட கனவு. நான் செஞ்ச ஒரு பாக்கியம். உன்ன மாதிரி ஒரு குழந்தையெல்லாம் இன்னும் இன்னும் நல்லா பாத்துக்கணும்டா. என்ன பண்றது, அப்பாவுக்கு தான் அவ்வளவா வசதி இல்லல்ல. சரி எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம்தான் ஒரு ரேஞ்சே மாறப்போகுது. ரேஞ்சா? அது என்ன பரேஞ்ச? ஐயோ அது நீ இப்போ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டேன்னு வையே, உன்னோட ரேஞ்சே மாறி போயிடும்ல. அத சொன்னடா. அப்பா சொல்லுடா. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கலாமாப்பா? ஹேய் கேளுடா. நானும் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன், மீனா மேடமும் நானும் நெருக்கமா இருக்கத பார்த்து உங்களை அறியாமலே ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அது ஏன்பா? அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? காரணமா? காரணம் இருக்கு அபி. கூடிய சீக்கிரத்துல இங்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே தெரிய வரும். உங்களை தான்ப்பா கேக்குறேன், சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல அபி, இந்த வீட்டுல ஆரம்பத்துல இருந்து உன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறது மீனா மேடம் மட்டும் தானே. அவங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மா இல்லாம நீ அடிக்கடி அழுவுறத பார்த்து அப்பா நான் அழுதுருக்கேன்டா தங்கம். உன் அழுகைய பார்த்தாலே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வெடிச்சு செதற மாதிரி இருக்கும். அதனாலதான் மீனா மேடத்துக்கிட்ட உன்னை நெருங்கி பழக வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பதானடா உனக்கும் அம்மா இல்லைங்கிற ஒரு ஏக்கம் குறையும். லவ் யூ டா தங்கம். சந்தானம், சந்தானம், சந்தானம்.
ஐயோ அண்ணே, இவ்வளவு நாள் ஆயிமானே என் பேர் உங்க மனசுல நிக்கல. என் பேர் சந்தானம் இல்லனே சரவணே. ஏதோ ஒண்ணுப்பா, ராஜேஸ்வரி அம்மா உன்னையும் அபியும் கையோட கூட்டி வர சொன்னாங்க. என்ன விஷயம்னே? அதான் அபி முயல் உயிரை காப்பாத்தி வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் மனசுல இடம் முடிச்சிருச்சுல, எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். நீ பாப்பா கூட்டிட்டு வா. சரிங்கண்ணே, நீங்க போங்க, நான் போய் அபியை கூட்டி வந்துடுறேன். சரி போங்கண்ணே. அபி, டேய் அபி. அபி கை எப்படிமா இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல பாட்டி. சரவணா இந்த என்னமா இது? வாங்கி பிரிச்சு பாரு. வாங்கிக்கோங்க சரவணன். என்ன சரவணா பாக்குற? அபியே கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. அது ஸ்கூல்ல சேர்க்க போறாங்களா? இவள டாக்டருக்கு படிக்க வச்சு ஹாஸ்பிட்டலே கட்டி கொடுத்துருவாப்பளியே, அதுக்கு நாம ஓடக்கூடாது.